மதுரையில் தொடர் மழை பெய்து வருவதால் இரண்டாவது நாளாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனும் கேட்டு பெறலாம். ஹரிகிருஷ்ணன், வைகை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. மதுரை வைகை ஆற்றில் தற்போது இரண்டாவது நாளாக தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். நாம் இருப்பது வைகை ஆற்றில் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு கீழே தான் இருக்கிறோம். இந்த வைகை ஆறை பொறுத்தளவுக்கு மூலவகை, அதாவது வருஷ நாட்டில் உற்பத்தியாக ராமநாதபுரம் வரை செல்கிறது. தற்போது வருடத்திற்கு மழைக்காலங்களில் மட்டுமே இந்த வைகை ஆற்றில் நீர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது இந்த வடகிழக்கு பருவநிலையில் மூன்றாவது முறையாக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 4000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நீர்பிடிப்பு பகுதியான அந்த மூல வைகை வருஷநாடு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை இருக்கும் காரணத்தினாலும், வைகை ஆற்றுப்படுகையிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினாலும் தற்போது வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று சுமார் ஏழாயிரம் கனஅடி நீர் வந்த நிலையில் தற்போது வைகை ஆற்றில் இன்று கூடுதலான நீர் திறக்க வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு சுமார் 8000 கனஅடி நீரானது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்புக்காக மதுரையில் இருக்கக்கூடிய யானைக்கள் தரைப்பாலமான நேற்றே மூடப்பட்டது, இன்றும் முழுவதுமாக மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாலங்களிலே அதிகாரிகள் அவ்வப்போது கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் மற்றும் யாரும் ஆற்றுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக காவல்துறை வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய நீர்கள் அனைத்துமே ராமநாதபுரம் பெரிய கண்மாய் வரை செல்கிறது. ஆகவே அந்த நீர் முழுவதுமாக வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே சேமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இடைகளில் இருக்கக்கூடிய அணைகள் தடுப்பணைகள் மூலமாக தண்ணீரானது திருப்பி விடப்பட்டு அங்குள்ள நீர்நிலைகளை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வந்து இரண்டாவது நாளாக அதிக அளவில் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மூன்றாவது முறையாக தண்ணீர் வந்தாலும் கூட கடந்த இரண்டு முறையை விட இந்த முறை கூடுதலாக நீரானது நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று தண்ணீரையும் நீர்நிலைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை மாவட்ட பொறுத்தளவுக்கு 1300க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் இருக்கிறது. அதில் தற்போது 555 கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. மீதமுள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட கண்மாயில் 50% நீரானது சேமிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. கிடைக்கக்கூடிய நீரை முழுவதுமாக சேமித்து பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வைகை கரையோரங்களிலே இந்த நீர்வரத்து அதிகம் இருக்கும் காரணங்களால யாரும் வைகை ஆற்றுக்குள் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவுறுத்தல் செய்திருக்கிறார். அதையும் தொடர்ந்து செல்ஃபி உள்ளிட்டவைகளை அந்த வைகை ஆற்றங்குறை எடுக்க வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இந்த வைகை ஆல்பர்ட் விக்டர் பாலத்தில் இருந்து தண்ணீர் அர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய மக்கள் நின்று அதை பார்த்து விட்டு தான் தெரிகிறார்கள். ஒரு சில பேர் வைகை கரையோரத்தில் வந்து செல்ஃபி உள்ளிட்ட புகைப்படங்கள் எடுப்பதற்காக நிற்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த வைகை ஆற்றில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நீர்வரத்து இருப்பதன் காரணமாக அந்த தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியை பொறுத்தளவுக்கு மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்து காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து வைகை ஆற்றங்கரையில் இந்த 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிறேன்.